சார், நீங்கள் தான் வந்து ஜனநாயகம் பேசுகிறீங்க, எல்லோரும் சம்மம் பண்ணுறீங்க, ஏன் ஒரு ஒரு அரசியலுக்கு ஒரு முன்னாடியே இவ்வளோ பெரிய எதிர்ப்பும் பிரச்சனையும் நீங்கள் திருமாவளவன் மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது? இல்லை, நீங்கள் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எங்களை பார்த்துக்கணும். நாங்கள் திரு ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் வந்து யாராவது நாங்கள் குறை சொல்கிறோமா? 71 வயசில் என்ன உங்களுக்கு ஹீரோவாக நடிக்க வேண்டியிருக்கு அப்படி ஏதாவது பேசுகிறோமா? இல்லை இதெல்லாம் ஒரு படமா அப்படி நாங்கள் தான் பேசுகிறோமா? இதெல்லாம் ஒரு நடிப்பா அப்படி ஏதாவது விமர்சிக்கிறோம்? அரசியலுங்கிறது இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு கோட்பாடு. நாங்கள் பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகளாக இருக்கோம், அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கோம். எங்கள் மொழி இல்லை, எங்கள் வரலாறு இல்லை, வழிபாட்டில் எங்கள் மொழி இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, பல இடங்கள் நாங்கள் வீழ்ந்துட்டோம். வீழ்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழ துடிக்கும் போது, ஒரு தேசிய இனம் எழுச்சி ஊற்று எழும்போது, எப்போவாவது வரலாற்று ஒரு பெருநிகழ்வாக நிகழ்ந்து நாங்கள் எழும்போது எங்கிருந்தோ வந்தவர் மறுபடியும் ஒரு திரை கவர்ச்சியை போட்டு மூடுறதுங்கிறத விதி இருக்கிறது. இந்த மண்ணில் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தில் இத்தனை கோடி மக்களில் எங்கள் இனத்தை வழிநடத்துறதுக்கு எங்களில் ஒருத்தனு கூடவா தகுதி இல்லை? அதுக்கு மகாராஷ்டிரிலேருந்து ஒருத்தர் வரணுமா? நடிங்க, இன்னும் 10 வருஷம் கூட நடிங்க, நாங்கள் ஏதாவது பேசணும்னா செருப்பு கட்டி அடிங்க. அது ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கு இந்த பாருங்கள், மானம், வீரம், அறம், இது மூன்றும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வந்து இது ஒரு தன்மான இழப்பாக நாங்கள் பார்க்குறோம், பெருத்த அவமானமாக பார்க்குறோம். எம்ஜிஆரை விட்டுட்டீங்களே, ஜெயலலிதா விட்டுட்டீங்களே, கருணாநிதியை விட்டீங்களே, இவரை பிடிக்கிறீங்களா? விட்டுட்டதுனால தான் நாங்கள் இவ்வளவு பதற வேண்டியது. ஏன்னா எங்களுக்கு வந்து சரி, இப்போ நீங்கள் விடுங்க, ரெண்டு பேருமே எம்ஜிஆரை பற்றி பேசுகிறீங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கமல் அவர்களும் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்க, எம்ஜிஆர்ன்றாங்க, ரஜினி அவர்களும் எம்ஜிஆர்ன்றாங்க. தேர்தல் நேரங்களில் சில நடிகர் நடிகைகள் வந்து கட்சியில் சேர்ந்து வாக்கு சேர்ப்பாங்க. அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அதிமுகவுக்கு மிகச்சிறந்த வாக்கு சேகரிக்கிற ஆளுகளாக வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் எம்ஜிஆரை பேசும்போது அது ரெட்டலைக்கு தான் போகும். எம்ஜிஆரே ஒரு கட்சி வச்சுருக்கிறாரா, அந்த கட்சி அதிமுக தான். நீங்கள் அதிமுகவுக்கு தான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கீங்க. இதில் என்ன காமிச்சிங்கன்னா, இந்த இவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆரை பேசுகிற இவங்க, எம்ஜிஆர் எங்கள் அண்ணனை வந்து உயிராக நேச்சார், தன் மகன் போல நேச்சார், பிரபாகரன் எங்கள் தலைவனை வந்து பேரன்பு கொண்டு நேய்ச்சி அவருக்கு இருகரம் நீக்கி உதவினார், ஈழத்தை அடையணுங்கிறது பெருங்கனவாக வச்சுருந்தார். இப்போ எம்ஜிஆரை பற்றி பேசுகிற நீங்கள், எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கணும் நீங்கள், இப்போ ஈழத்தை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? எம்ஜிஆர் கொண்ட அந்த நிலைப்பாட்டுக்கு வருவீங்களா இல்லை வரமாட்டீங்களா? அது கேட்க தோணுது இல்லை. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு ஒரு இது வந்து எந்த மாநிலத்தில் இந்த விபத்து நடக்குது நீங்கள்லாம் சொல்லுங்கள். எம்ஜி ராமாராவ் வந்தது ஒரு ஒரு விபத்து, எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு கால சூழல், அது ஒரு விபத்து. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் திரைப்படம் இல்லை, ஏன் ஷாருக் கான் சல்மானுக்கெல்லாம் அந்த எண்ணம் இல்லை? எங்கே யார் வந்தாலும் திரைப்படத்தில் நடிச்சிட்டா போதும், நேராக வந்து அப்படி முதலமைச்சராகி உட்கார்ந்து எங்களை அதிகாரம் செலுத்தணுங்கிறது எவ்வளவு ஒரு கேவலப்படுத்துகிற ஒரு வேலை. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் அப்பா நம்மால்வார் சொல்கிறார், உலகத்துக்கு அறிவையே கடன் கொடுத்த கூட்டம்டா நம்மன்னு. அந்த கூட்டத்தை வந்து இதில் இந்த வழி நடத்தி நான் ஒன்று கேட்குறேன், என் இன வரலாறு தெரியாத நீங்கள் எப்படி என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போக முடியும்? எங்கே பல்ல இருக்குது, எங்கே மேடு இருக்குன்னு தெரியாத நீங்கள் என் இனத்தை எப்படி வழி நடத்தி கூட்டிகிட்டு போக முடியும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வாவுசி யார், காமராஜ் யார், கக்கன் யார், சிவானந்த் யார், சிங்காரவேலர் யார், முத்துராமலிங்கத்தேவர் யார், அயோத்திதாசர் யார், ரெட்டமலை சீனிவாசன் யார், பண்டாரவன்னியன் யார், பூலித்தேவன் யார், மருதுபாண்டியர் யார், வேலுநாச்சியார் யார், அலமுத்துக்குன் யார், சுந்தரலிங்க யார், தீரன் சின்னமலை யார், யாருன்னு ஒரு ரெண்டு நிமிடம் பேசுங்க. ரொம்ப நேரம் வேணாம், மணிக்கணக்காக வேணாம் பேசுங்க. ஒரு இளவும் தெரியாத இங்கே வந்துக்கிட்டு நான் வந்து நாட்டை ஆண்டுறணும்னா இதெல்லாம் எவ்வளவு ஒரு எங்களுக்கு எவ்வளவு கேவலமாக நான் நீங்கள் மதிப்பிடுறீங்க. அப்புறம் கோபம் வரக்கூடாதுன்றீங்க. எனக்கு தலைவன் பிரபாகரன், உங்களுக்கு யார் பிரபாகரன் யார், அதை மதிப்பீடு சொல்லுங்கள், மதிப்பீடு சொல்லுங்கள் ரெண்டு பேரும். என் தாய்மொழி தமிழ், உங்கள் தாய்மொழி எது சொல்லு, சேட்டை தானே இதெல்லாம். அப்புறம் நாங்கள் அவ்வளோ மானங்கட்ட கூட்டமா நாங்கள், அதுக்கு தான் நாங்கள் இதை வேணாங்கிறோம். வேணாம் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றோம். தமிழர் வேணா ஆட்சி செய்கிறார் எடப்பாடி, சரி நல்லா இல்லையா ஆட்சி, நல்லா இல்லையா அப்படியா? நாங்கள் வந்து நல்லா ஆட்சி கொடுத்துட்டு போகிறோம். இது அப்போ மயங்க பிரச்சனை. எங்கள் அப்பா குள்ளமாக இருக்காரு, அம்மா தலும்பு இருக்குது, குடிக்கிறாரு, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, சரி. ஆனால் அவன் தானே அப்பேன் எடுத்து விட்டுக்காரன், நல்லா வெள்ளையாக இருக்கான், உயரமாக இருக்கான், இங்கிலீஷ் பேசுவானே அவன் அப்பன்னு ஆக்கிட முடியுமா? சொல்லுங்கள், இது என் நாடு, என் நிலம், என் உரிமை. நீங்கள் தானே இந்த கபாலி படத்தில் பேசுனீங்க, என் உரிமைன்னு, மண் உரிமைன்னு. காலம் 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 இல்லை, அதுதான் இது, அதை தான் நானும் பேசுகிறேன், உங்கள் வசனத்தை நான் பேசுகிறேன். சார், நேற்று இரண்டு கட்சிகளுமே வந்து
தொடர்ந்து வந்து மல்லிகள் மீதான ஊழல் புகார்களை வெளியிட்டிருக்காங்க. ஊழல் இருக்குது, வெளியில் வருது. அது இந்த முதல்ல இந்தியாவே ஊழலில் பெருத்த நாடு. உலகத்திலே நைஜீரியா இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஊழலில் பெருத்த நாடு. ரெண்டு நாடும் தான் இந்த இவிஎம் இயந்திரத்தை வச்சுக்கிட்டு விளையாடு, மற்ற நாடுகள் எல்லாம் கைவிட்டுச்சு. அது என்ன, இப்போ பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லாம் ஊழல் அஞ்சு இல்லையா? அவங்க வாக்குக்கு காசு கொடுக்குறது இல்லையா? சரியாயிடுச்சா? கல்வி மருத்துவம்லாம் தரமாயிடுச்சா? என்னவோ ஒன்று ஒரு கொடுமை நடக்குது, அதை நம்மளும் சகித்துக்கிட்டு இருக்கும். தன்னுடைய கமலஹாசன் வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கு வீதிக்கு வராமல் முதல் முறையாக இப்போ தேர்தலுக்காக மட்டுமே வீதிக்கு வர்ற இந்த நடிகர்கள் பற்றி பார்க்குறீங்க? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுதான் வந்து இந்த மக்களை வந்து இழிவாக மதிப்பிடுவதுன்னு சொல்கிறோம். அரசியல் செய்யாமல் நேரடியாக தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிறது மக்களை வந்து மிக குறைவாக, தாழ்வாக, கேவலமாக மதிப்பிடுவதாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ நான் பார்க்குறேன், ஒரு மான தமிழ் மகனாக நான் என்ன ஒரு தன்மான இழப்பாக பார்க்குறேன். அதனால தான் எனக்கு கோபம் இருக்குது. நீங்கள் என்னவா எங்களை கருதுறீங்க? இது ஒரு கேடுகட்ட கூட்டம், அது இதுக்கு ஒரு இது அறிவிழந்த கூட்டம் அப்படின்னு நீங்கள் மதிப்பிடுறீங்க. அது 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 வந்து ஒரு எந்த தன்மான மிக்க தமிழனாலையும் தாங்கிக்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறது. சார், விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தா. நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீனு அங்கே இருந்தானே வந்தா என்ன? நான் ரசிகர்களை சந்திக்கலையே. விஜயகாந்தை போல, கமலை போல, ரஜினியை போல நான் ரசிகர்களை சந்திக்கல, நான் மக்களை சந்திக்கிறேன். இனச்சாவிலிருந்து பெரும் வலியோடு கதறி வெடித்து ஓடி வந்தேன். நான் என்னை வந்து அதில் அதோடு ஒப்பிடக்கூடாது. அதனால் நடிச்சிட்டா போதும் அப்படின்னா, இந்த நாட்டில் நாட்டை ஆள தகுதி வாய்ந்த ஒரு மகன் இருக்கிறான்னா எங்கள் ஐயா நல்லகண்ணு மட்டும்தான். அவருக்கு இல்லாத தகுதி எவருக்கு இருக்குது இந்த நிலத்தில்? அவர் எங்கே இருக்காரு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஒருத்தர் பேசுறதில்லை அவரை. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் சுருட்டால மீசையை சுட்டு ஒவ்வொரு முடியாக புடுங்கின போதும் போராட்டத்திலேருந்து விலகாத அந்த மகானுங்க எதுவுமே இல்லாமல் வந்து நேரடியாக நாங்கள் முதலமைச்சர் ஆயிடுவோம், அதிகாரத்தை செலுத்திடுவோம் தமிழ் மக்கள் மேலேன்னா எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறாரு. அதிகார அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆச்சப்படுகிற புனிதமான தொண்டு என்று சொல்கிறார். அப்படி தொண்டு செய்கிறாங்களா அவங்க, செஞ்சுருக்காங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்கு. எத்தனை தடவை சொல்லுங்க? நான் எப்போதுமே தனிச்சு தான் போட்டு, நான் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு கோட்பாட்டு அளவில் எதிரானவர். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். பாரதிய ஜனதாவே ஆளுவது, காங்கிரஸே ஆளுவது, இந்திய கட்சி என்ற ஒன்று இந்தியாவுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது பல நாடுகளின் ஒன்றியம். என் நாட்டுக்கு நாங்கள், அவர் நாட்டுக்கு அவர். இந்தியாவை ஆளும்போது கூடி பேசி ஆளும், அப்போ தான் கூட்டாட்சியும் மாநில தன்னாட்சியும் மலரும். இல்லைன்னா ஒற்றைக்கட்சி ஆட்சி முறை இருக்கிறவரை ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை இளவு, இது வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், ஒரே வேளாண் சந்தை எப்படி இருக்கு? இது ஒரே நாடா? உளச்சான்றோட இல்லை வரலாற்று சான்றோட யாராவது விவாதிக்க வர்றாங்களா? பல நாடுகளின் ஐக்கியம் அது. அரசியல் அமைப்பே தானே சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்லுது. அமெரிக்க யூனியன் அமெரிக்கா அது போல், பிரிட்டன் ஐக்கிய ஐரோப்பிய யூனியன் போல் இருந்திருக்கணும், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா போல் இது இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அதிகாரம் வந்த பிறகு எல்லாம் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, அது இதெல்லாம் வந்து இதுதான் கொடுங்கொன்மையான போக்குங்கிறோம் சார். மீண்டும் எம்ஜிஆரும் கலைஞரும் தலை தூக்கிட்டு ஒரு அரசியல் சார், நாங்கள் அவர் மாதிரி இருப்போம், நாங்கள் இவரு மாதிரி இருப்போம்னு சொல்கிறாங்க. இந்த நிலை இங்கே பாருங்க, எம்ஜிஆரை பொறுத்தவரைங்க எங்கள் அண்ணன், எங்கள் தலைவருக்கு ஈழ விடுதலை போராட்டத்தில் 100 விழுக்காடு உண்மையாக இருந்தது. அதில் நாங்கள் அவர் மேலே அளப்பெரிய மதிப்பு. மற்றபடி அவர் என்ன சிறந்த ஆட்சியை கொடுத்தாரு நீங்கள் போய் தெரிஞ்சுக்கீங்க. இந்த நாட்டில் தமிழ் வழி கல்வியை ஆங்கில வழி கல்வியாக மாற்றினது அவர் தான். கல்வி மருத்துவத்தை தனியாருக்கு தாராபாத்து கொடுத்த பெருந்தகையும் அவர் தான். முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை தமிழர்களுக்கு இருந்ததை, அதை அணையை பாதுகாக்கிற உரிமையை கையெழுத்திட்டு கேரளாவுக்கு கொடுத்ததும் அவர் தான். இப்போ இப்படியே பேசிட்டே போகலாம். அப்புறம் அதை திருப்பி திருப்பி அவரை பேசி, இந்த நாட்டுக்கு தேவை காமராஜன் கக்கனும் தான். இந்த வழியை
சிவானந்தம் சிங்கார விளர்ந்தானே ஒழிய இங்கே எம்ஜிஆர் கருணாநிதி அல்ல, அதை விட்டுருங்க.